இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா குக் ஆகட்டும். எப்பயுமே முட்டைக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு முட்டை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கிளறிக்கலாம். முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக வந்து கரம் மசாலா, சாரி மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக.